வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திமுக தலைவர் ஸ்டாலின் பதவி பசி காரணமாக ஒருபுறம் ராகுலிடமும் ஒருபுறம் சந்திரசேகர ராவிடமும் மற்றொருபுறம் பாஜகவுடனும் பேசி வருவதாக தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தூத்துக்குடி அதிமுக தலைமை தேர்தல் காரியாலயத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், 22 இடைத்தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெறும், ஸ்டாலின் குழப்பத்தில் இருக்கிறார். சந்திரசேகர ராவ் ராகுலுக்கு ஸ்டாலின் மூலமாக ஆதரவு தர வேண்டிய அவசியமில்லை, தாமரை தண்ணீரில் தான் இருக்கும், தாகமாக இருக்காது. ஸ்டாலின் இன்னும் கொஞ்ச நாள் கனவு கண்டு கொண்டிருக்க வேண்டும். தினகரன் தான் நினைத்தால் முதல்வராக இருக்க முடியும் என்பது குறித்து கேட்டதற்கு, அவர் ஆசைப்பட்டதற்கு 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது, இன்னும் அவர் ஆசைப்பட்டால் எத்தனை தொகுதிகளில் தேர்தல் வருமோ என்ற அவர், கமலஹாசன் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், அவர்களது பரப்புரை முடக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் தேர்தல் அமைதியாக நடக்கிறதே என்ற குழப்பத்தில் இதுபோன்ற சூழலில் ஈடுபடுகிறார்கள். ஸ்டாலின் பதவி பசியில் உள்ளார். எனவே ராகுலிடம் ஒருபுறம் சந்திரசேகர ராவிடம் ஒருபுறமும் பிஜேபியுடனும் பேசுகிறார். மூன்றாவது அணிக்கு வாய்ப்பில்லை என ஸ்டாலின் கூறவில்லை, 23 தேதிக்கு பிறகு தெரியும் என்று கூறுவதன் மூலம் அவர் மூன்றாவது அணி வாய்ப்பை மறுக்கவில்லை. சந்திரசேகர ராவ் ஸ்டாலின் சந்திப்பால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை, ஸ்டாலின் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறார், முதலில் வருத்தப்பட போகிறவரும் ஸ்டாலின் தான் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். நீங்க தெளிவா இருந்திருந்தீங்கன்னா வெளியே பத்திரிகையாளர்கிட்ட வந்து நான் ராகுல் காந்தி ஏற்கனவே முன்னிறுத்திட்டேன், நான் மட்டும்தான் முன்னிறுத்தி கொண்டிருக்கேன், மேற்கு வங்கத்தில் போனால் நான் அதை பற்றி பேச மாட்டேன், சந்திரசேகர ராவ் முன்னால் இருந்து அதை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல வேண்டி வந்திருக்கோம். அதனால் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. ஏனென்றால் வெற்றி பெறப்போவது நாங்கள் தான். இன்றைய காலகட்டத்தில் சகோதரர் ஸ்டாலின் வந்து நேற்று எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொன்னவுடன் தமிழிசை தான் தாகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தாமரை என்றைக்குமே தண்ணியில் தான் இருக்கும், தாகமே கிடையாது. சூரியன் சுட்டரிச்சாதான் தாகம் வரும். தாகத்தோடு அண்ணன் ஸ்டாலின் இன்று பதவி பசியில் இருந்து கொண்டு இருக்கிறார். தூத்துக்குடிக்கு வந்தால் பதனி கொடுப்பாங்களே தவிர பதவி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு மறுபடியும் இங்கே வந்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அவங்க இடத்துல சோதனை செஞ்சது அது ஒரு பெரிய பரபரப்பு. அமித்ஷா அவர்களோட வாகன சோதனை இடப்பட்டிருக்கிறது. நான் வரும்போது எனது வாகன சோதனை இடப்பட்டது. மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஹெலிகாப்டர் சோதனை இடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அரசியல். ஆனால் ஏன் நீங்கள் பதற்றப்படுகிறீர்கள் என்றால், இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு தொகுதியின் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது வேலூர். அதற்கு காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர். ஆக அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வரலாறு இருக்கும் பொழுது இன்னும் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இந்தியாவிலேயே. இன்னைக்கு இந்தியாவில் கொடிகட்டி பறக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் புகழ். ஏன்னா ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஒருவேளை நம்ம ராகுல் காந்தியை முன்னிறுத்திட்டனால புகழ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவிலேயே ஒரு தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த தொகுதி, எதனால? அது துரைமுருகனால் அந்த தொகுதியின் தேர்தலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெறும், சிறப்பானதொரு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.